கேம்பிங் ட்ரிப்போட ரெண்டாவது நாள் காலையில் இப்போ 7 மணி ஆகுது. ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் காஃபியோட இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம். காஃபி குடித்து முடிச்சுட்டு இந்த வெதரில் அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம்ஸ் தான் இருக்குது, பட் வேறு லெவல், க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக காலை உணவு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட் என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா லைட்டாக தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்படியே எங்களோட கிச்சனை வந்து கார்கிட்ட ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது நேற்று நம்ம சிக்கன் டிக்கா ஸ்கியூவர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா பண்ணிட்டுருக்கேன். அவருக்கு முட்டை தோசை அண்ட் சிக்கன் மசாலா, எனக்கு தோசை அண்ட் தக்காளி சட்னி. வெளியே செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா டென்ட்டுக்குள்ளேயே தங்கிட்டோம். இப்போ சரியாக 1:00 ஆகுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா லஞ்சுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எவர் கிரீன் ஆல் டைம் ஃபேவரட் ஒயிட் பிரிஞ்சி நான் செஞ்சுட்டு இருக்கேன். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சு இவர் ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட்டாரு. சரி, நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்கி தரப்போறாரு, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி தரப்போறாரு என் பர்த்டேக்குன்னு நினச்சி நானும் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம கேம்ப் கிரவுண்ட்லேருந்து 20 மைல் டிரைவ் பண்ணி மியூனைசிங் கிட்ட வந்திருக்கோம். நம்ம இங்கே மியூனைசிங்கில் இருக்கிற பிக்சர் ட்ராக்ஸ் க்ரூஸ் ஷிப்பில் தான் நம்ம போக போகிறோன்னு சொன்னார். செம்ம சர்ப்ரைஸ் எனக்கு, என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த க்ரூஸில் தான் நம்ம போக போகிறோம். டாப் டெக்கில் தான் நம்ம சீட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க போகலாம். Behind the shadows like an orphaned refugee, the apple tree of knowledge shed its fruit along the way, the injury is fading but the hunger is here to. In the cruise round trip vandu pathina normally 3 hours aagum, ஆனால் இந்த ட்ரிப் வந்து 4 hours போச்சு. ஏன்னா சன்செட் பார்க்க வேண்டிய நேரம் வந்து கொஞ்சம் தள்ளி போனதுனால இவங்க 4 hours எங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ட்ரிப் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு செம்ம டயர்டாகிடுச்சு. ஸோ நாங்கள் அதனால் என்ன பண்ணோன்னா சமைச்சு வச்சதே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் தூங்கிட்டோம். அடுத்த நாள் day 3, கிளம்புறதுக்கான நாள். ஸோ எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காரு.
குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே டம்ஸ்டரில் வந்து போடுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம கரெக்டாக பண்ணியே ஆகணும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, கேம்ப் சைட்க்கு பின்னாடி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே ஒரு பெரிய லேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. லேக் மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிங்கும் இருக்குது. மறுபடியும் நம்ம கேம்ப் சைட்டுக்கே வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறோம். ஓகே. லவ்லி கேம், பை. பை பை, சீ யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. போட்டெல்லாம் வச்சிருக்காங்க. ரியல் முருகன் காரோ. பை பை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பேபி. ரொம்ப நேரத்துக்கு தூங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே. ஆக்சுவலி எங்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக மனசே இல்லை. ஆனால் போயே ஆகணும் இல்லையா? என்ன பண்ணுறது? பேக் டு ரியாலிட்டி ஃப்ரம் த ரியல் வேர்ல்டு. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.